எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இது சவுண்ட் மிக்ஸ் எமோஷனில் நான் உங்கள் ஸ்ரீ. என்னடா இது பாட்காஸ்ட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு ஒரு லென்த்தான டாபிக் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 4 நிமிஷத்தை நீங்கள் பொறுமையாக கேட்பீங்களோ இல்லை விட்டு விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு கேட்பீங்களோன்னு தெரியாது. ஆனால் இந்த 4 நிமிஷம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன்ட் டைமில் நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையே நம்மளுக்கு பெருசுங்க, இப்போ எதுக்குங்க அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் வெயிட், நம்மளுக்கு இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது. ஓகேடா, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு தெம்பு இருக்கும். பட் நம்மளை சுற்றி இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது வாய் தவறி அவங்கிட்ட நம்ம பேசி சரி இவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட்டோடு அவங்கிட்ட பேசுவோம் பாருங்களேன், அப்போ அவன் எந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கான்னு தெரியாது. நம்ம போயிட்டாக்குன்னு அவன் பிரச்சனை என்னப்பா சொல்லுப்பா பார்த்துக்கலாம்ப்பா சரியாயிரும்ப்பா அப்படின்னு லென்த்த டைலாக் பேசுவோம். ஆனால் அவன் பிரச்சனை என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவனை பாசிட்டிவாக இதான்ப்பா இவ்வளோதான்ப்பா சரியாயிரும்ப்பா இதுக்கெலாம் ஏன்ப்பா இப்படி யோசிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்டோடவே கடத்தி அந்த பிரச்சனையை விட்டு வெளியே கூட்டு வந்துடணும். இந்த 2வது கேட்டகரி மக்கள் சில பேர் இருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸான பீப்புளாக இருப்பாங்க. ஏன்டா இவன் மூஞ்சி எப்படி வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே போட்டு நம்ம குழப்பிட்டே இருப்போம். அவன்கிட்ட போய் என்னடா பிரச்சனைன்னு கேட்டாலும் அவன் வாயை திறந்து சொல்லவும் மாட்டான். இப்படி இருக்கிறவங்களை வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கேட்டு பாருங்கள், 2 வாட்டி கேளுங்க, 3 வாட்டி கேளுங்க, உங்களால் நீங்கள் எப்போ ஃபெட்டப் ஆகுறீங்களோ அது வரைக்கும் கேட்டு பாருங்கள். அப்போது அந்த மனுஷன் வாயை திறக்கலையா தயவு செஞ்சு சரிப்பா நான் வரேன்ப்பா எனக்கு கிவ் மீ 2 டேஸ் லீவ் அப்படின்னு சொல்லிட்டு உன் பிரச்சனை சரியாயிரும்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடுங்க. பிகாஸ் அவங்க நம்மக்கிட்ட ஏதாச்சும் பிரச்சனையை சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம மைண்ட் மட்டும் சும்மாவா என்ன, நம்மளும் மனுஷங்க தானே. ஸோ ஏன்டா இவன் நம்மக்கிட்ட சொல்லலை, நம்மளை விட வேறு ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களோ, ஒருவேளை நம்மனால தான் பிரச்சனையாக இருக்குமோ, நான் தான் ஏதாச்சும் பேசிட்டேனோ இப்படின்னு நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி பையன் இருக்கான் பாருங்களேன், லொடலொடன்னு பேசி அவன் நம்மளுக்கு புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு போயிடுவான். இந்த மாதிரி விளைவுகள் எதுவும் நம்மளுக்கு நடக்காமல் இருக்கணும்னு பார்த்துக்கணுன்னா, ஒன்று, பிரச்சனை இருக்கவன் பிரச்சனையை சொல்லணும். அப்படி இல்லையா, நான் பிரச்சனையில் இருக்கேன்பா எனக்கு கொஞ்சம் டைம் கொடு நான் அப்புறமா சொல்கிறேன்னு சொல்லிடுங்க. அப்படி இல்லையா, என்ன தான் பிரச்சனைன்னு கேட்க போகிறான் பாருங்கள், அவனுக்கு ஒரு அட்வைஸ், என்ன பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு நிறைய தெம்பு கொடுங்க. இன்னொன்று, அவங்க பிரச்சனை என்னன்னு சொல்லலையா முடிஞ்ச வரைக்கும் கேட்டு பாருங்கள், அதுக்கு மேலே உங்கள் மைண்டு வேறு மாதிரி யோசிக்கும்னு தோணுச்சுன்னா அந்த செகண்டே அந்த கான்வர்சேஷனை முடிச்சுட்டு சரிப்பா தம்பி நான் உனக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு லெட்டரை எழுதி வச்சுட்டு சரியாயிரும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் நோட்டையும் அவங்க வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண வந்துட வேண்டியதுதான். என்ன ஸ்ரீ நீ இப்படி பேசுகிறியே, நம்ம நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நான் பலூனை தான் சொல்லுவேன். என்னதான் பலூனை காத்தூதி வச்சு பின்னில் குத்துனா தான் உடையும் இல்லை, ரொம்ப நேரம் நீங்கள் அதை ஓகேப்பா ஓகேப்பான்னு ரொம்ப நேரம் தடவிட்டே இருந்தால் கூட பலூன் வெடிச்சிரும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க, முக்கியமாக அவங்களுக்கு நம்ம மேலே கொஞ்சம் நம்பிக்கையை கொடுங்க. எதுனாலும் என் கூட நிற்க ஒருத்தர் இருக்காண்டா அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையில் இருந்தும் அவனால் ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ இதை நம்ம வார்த்தைகளில் மட்டுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, செயல்லையும் காட்டணும். பிரச்சனை இருக்கிறவனுக்கு என்ன உதவினாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தரணும். நம்மளையும் போட்டு ஓவர் ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது, அவங்களையும் ரொம்ப நோண்டி கடுப்பேற்றக்கூடாது. ஸோ அதனால் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரமாக சரியாயிரும். பட் ஒன் திங், உங்கள் போராட்டத்துக்கான முடிவு வெற்றியாக தான் இருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் வெற்றிக்கு வழிவகுத்த தடமாக வச்சு இருக்கணும். மறந்துடாதீங்க.